ஒரு வீடியோவோட சக்ஸஸ் அந்த வீடியோ எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது அப்படின்றது தான் இருக்குது. நம்ம மொபைலில் ஷூட் பண்ணுற வீடியோவில் ஒரு நல்ல குவாலிட்டி இருக்கணும் அப்படின்னா நார்மலாக நம்ம மொபைல் கேமராவில் ஷூட் பண்ணும்போது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த குவாலிட்டி கிடைக்காது. ஸோ நம்ம மொபைலில் தான் வீடியோவை ஷூட் பண்ண போகிறோம். பட் ஒரு ப்ரோ லெவல் குவாலிட்டியில் வீடியோ வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பெஸ்ட்டு ஆப் தான் இந்த ஓப்பன் கேமரா ஆப். இது ஒரு ஃப்ரீ ஆப் தான். பட் இதில் நார்மல் மொபைல் கேமராவில் இருக்கிறத விட நிறைய எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ் இருக்குது. இந்த ஃபியூச்சர்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஒரு வீடியோவை ஷூட் பண்ணும்போது அந்த வீடியோவோட குவாலிட்டி கண்டிப்பாக ஒரு ப்ரொஃபஷ்னல் லெவலில் இருக்கும். ஸோ இந்த ஆப்பில் உள்ள செட்டிங்ஸ் அப்புறம் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி ஒரு குவாலிட்டியான வீடியோவை ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்ற A to Z இன்ஃபர்மேஷனை இந்த ஒரு வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்கலாம். இந்த ஓப்பன் கேமரா ஆப்பை நம்ம ப்ளே ஸ்டோர்லேருந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைனா இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கை நான் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணியும் நீங்கள் இந்த ஆப்பை நீங்கள் உங்கள் மொபைலில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பை நம்ம இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிக்கலாம். இதோட ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த சிம்பிளை கிளிக் பண்ணிக்கும் போது கேமராவை ஃப்ளிப் பண்ணிக்க முடியும், அதாவது மாற்றிக்க முடியும். நமக்கு ஃப்ரண்ட் கேமரா வேணும் அப்படின்னா இந்த சிம்பிளை கிளிக் பண்ணிக்கலாம். அல்லது ரியர் கேமரா வேணும் அப்படின்னா திரும்பவும் இந்த சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு கேமரா ஆப்ஷனை மாற்றிக்க முடியும். வீடியோ ரெக்கார்டிங் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோ ரெக்கார்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கணும். அல்லது ஃபோட்டோஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னா கேமரா ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இதை ரெடியூஸ் பண்ணும்போது ஜூம் இன் பண்ணிக்கலாம். அல்லது இன்க்ரீஸ் பண்ணும்போது ஜூம் அவுட் பண்ணிக்க முடியும். அதுக்கான ஆப்ஷன் தான் இது. நெக்ஸ்ட் இந்த அந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் சிம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எக்ஸ்போஷருக்கான ஆப்ஷன். நம்ம வீடியோவை ஷூட் பண்ணும்போது இந்த டூலை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த 3 dot ஐக்கானை கிளிக் பண்ணிக்கும்போது இதிலையும் நிறைய டூல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் இருக்கிற இந்த டார்ச் டூலை கிளிக் பண்ணிக்கிட்டு நம்ம டார்ச் ஆன் பண்ணிக்கலாம். ரியர் கேமராவில் ஒரு வீடியோவை ஷூட் பண்ணும்போது லைட்டிங்க்கு இந்த டார்ச்சை வந்து நம்ம ஆன் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இதுவே டார்ச் ஆஃப் பண்ணுறதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற மற்ற டூல்ஸ் பற்றி நம்ம வீடியோவை ஷூட் பண்ணும்போது கிளியராக பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த செட்டிங் ஐக்கானை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இருக்கிற ஃபஸ்ட்டு செட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் டிடெக்ஷன். நீங்கள் உங்கள் ஃபேஸை காட்டி வீடியோவை ஷூட் பண்ணும்போது உங்கள் ஃபேஸை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த செட்டிங்கை நம்ம ஆன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இது வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த டைமர் ஆப்ஷன். வீடியோ ரெக்கார்ட் பட்டனை நம்ம கிளிக் பண்ணதும் எவ்வளோ நேரத்துக்கு அப்புறமா ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்றதுக்கான இந்த டைமர் ஆப்ஷன் தான் இது. இதில் நிறைய டைமிங்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம ரெக்கார்டிங் பட்டனை கிளிக் பண்ணதும் ஒரு 3 seconds அப்புறமா வீடியோ ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா 3 seconds அப்படின்றத கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ எந்த டைமிங்குமே எதுவுமே வேண்டாம், எனக்கு ஜஸ்ட் கிளிக் பண்ணதுமே வீடியோ ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா இந்த ஆஃப் ஆப்ஷன் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தோம்னா இதில் இருக்கிற இந்த வீடியோ செட்டிங் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் ஃபஸ்ட் ஒன்றா இருக்கிற வீடியோ ரெசல்யூஷன் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கலாம். இதில் டிஃபால்ட்டாகவே ஃபுல் HD அப்படின்றது தான் நமக்கு இருக்கும். இதுக்கப்புறம் இதில் இருக்கிற பார்த்தீங்க அப்படின்னா இதில் நிறைய சைஸஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் HD அப்படின்றது கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து நம்ம யூடியூப் வீடியோக்கான பர்ஃபெக்டான ஒரு குவாலிட்டியில் அந்த வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம இந்த ஃபுல் HD அப்படின்றதில் தான் செட் பண்ணிக்கணும். ஸோ இதை செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த வீடியோ ஃபார்மேட் அப்படின்ற ஆப்ஷனை டிஃபால்ட் அப்படின்றதில் செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இருக்கிற ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் டியூரேஷன் ஆஃப் வீடியோ. இதில் நிறைய டைமிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. நான் இப்போ ஒரு வீடியோவை 5 minutes வரைக்கும் தான் நான் ஷூட் பண்ண போகிறேன் அப்படின்றத நான் முன்னாடியே டிசைட் பண்ணிவிட்டேன். எனக்கு 5 minutes அப்புறமா ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோ ஸ்டாப் ஆகணும், அந்த ரெக்கார்டிங் ஸ்டாப் ஆகணும் அப்படின்னா நான் இப்போ இதில் வந்து டைமிங்கை செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் ஜஸ்ட் ஒரு வீடியோவை ஷூட் பண்ண போகிறேன் அப்படின்னா எப்போதுமே இந்த அன்லிமிட்டெட் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் ரீஸ்டார்ட் வீடியோ ஆஃப்டர் மேக்ஸ் டியூரேஷன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைமிங்க்கு அப்புறமா வீடியோ ஷூட்டிங் திரும்ப ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி செட் பண்ணிக்கணும். இது இந்த ஆப்ஷன் வந்து நம்ம எப்போதுமே டோன்ட் ரீஸ்டார்ட் அப்படின்றதுலேயே கொடுத்துக்கலாம். நம்ம மேனுவலாகவே ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து டோன்ட் ரீஸ்டார்ட்டில் செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இருக்கிற ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஃபைல் சைஸ் ஆஃப் த வீடியோ. அதாவது ஒரு வீடியோவை ஷூட் பண்ணும்போது அந்த வீடியோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 GB ரீச் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோ ஷூட்டிங் ஸ்டாப் ஆகணும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம சைஸஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த டிவைஸ் டிஃபால்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷன்லேயே நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ மேக்ஸிமம் ஃபைல் சைஸ் வந்து ஒரு 1 GB வரைக்கும் தான் நம்ம ஷூட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த 1 GB முடியும் போது திரும்ப வீடியோ ஷூட்டிங் ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா நெக்ஸ்ட் இருக்கிற இந்த ஆப்ஷன் நம்ம ஆன் பண்ணிக்கணும். அப்படி இல்லைனா இதை நம்ம கேர் பண்ண வேணாம், இதை அப்படியே விட்டுடலாம். நம்ம இது வரைக்கும் பார்த்த செட்டிங்ஸ் எல்லாமே ஜஸ்ட் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா மோஸ்ட் ஆஃப் த ஆப்ஷன் வந்து டிஃபால்ட்டாக அதே தான் இருக்கும். நான் சொன்ன ஆப்ஷன் தான் அதில் இருக்கும். நீங்கள் அதில் எதுவுமே சேஞ்சஸ்லாம் பண்ண வேணாம். ஜஸ்ட்டு இந்த ஆப்ஷன்லாம் இருக்கா, இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்ற ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் தான் இது வரைக்கும் நான் கொடுத்தேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஆப்ஷன் எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக வந்து இதை நான் சொல்கிற மாதிரி தான் செட் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு ஒரு நல்ல குவாலிட்டியான வீடியோ கிடைக்கும்.
இப்போ அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கார்ட் ஆடியோ. இது கண்டிப்பாக ஆனில் இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிவிடுங்க. உங்கள் வீடியோவை ஷூட் பண்ணும்போது இந்த ஆப்ஷன் நீங்கள் சப்போஸ் ஆஃபில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆடியோ ரெக்கார்ட் ஆகாமலே போயிடும். ஸோ அந்த ரெக்கார்ட் ஆடியோ அப்படின்ற ஆப்ஷனை ஆனில் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் இருக்கிற இந்த ஆடியோ சோர்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். நீங்கள் எக்ஸ்டர்னல் மைக் எதுவுமே கனெக்ட் பண்ணாமல் உங்கள் மொபைலில் ஜஸ்ட் அப்படியே இந்த கேமரா ஓப்பன் கேமரா ஆப்பை ஓப்பன் பண்ணி ரெக்கார்ட் பண்ண போகிறீங்க. எக்ஸ்டர்னல் மைக் எதுவுமே கனெக்ட் பண்ணலை, மொபைலில் இருக்கிற மைக்கில் தான் உங்களோட ஆடியோ ரெக்கார்ட் ஆக போகுது அப்படின்னா இந்த கேம் கார்டர் அப்படின்ற இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே நீங்கள் விட்டுடலாம். அப்படி இல்லாமல் நீங்கள் உங்கள் மொபைலில் எக்ஸ்டர்னலாக ஏதாவது மைக் கனெக்ட் பண்ணி நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணுறீங்க, அந்த மைக் மூலியமாக தான் உங்கள் ஆடியோ ரெக்கார்டிங் நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த செகண்ட் ஒன்னாக இருக்கிற எக்ஸ்டர்னல் மைக் இஃப் ப்ரெசன்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வருவோம். இதில் இருக்கிற இந்த வீடியோ பிட்ரேட் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பிட்ரேட் சைஸஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம அதிகமாக செலக்ட் பண்ண நம்ம வீடியோ ஃபைலோட ஸ்டோரேஜும் நமக்கு அதிகமாகும், அதே சமயம் குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான வீடியோ அதே மாதிரி ஒரு நார்மலான ஸ்டோரேஜில் நமக்கு ஸ்டோர் ஆகணும் அப்படின்னா 50 Mbps அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதை செட் பண்ணிக்கும் போதே நம்ம யூடியூப் வீடியோக்கான ஒரு நல்ல குவாலிட்டியான வீடியோவை நம்மளால் செட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ ஃப்ரேம் ரேட். அதாவது இதில் அந்த 60 மேலே உள்ள எந்த நம்பரை நீங்கள் சூஸ் பண்ணாலும் ஒரு ஸ்லோ மோஷன் வீடியோ நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு கரெக்டாக இருக்கும். இதை நீங்கள் வந்து கம்மியாக 60 உள்ளே நீங்கள் செட் பண்ணிக்கும் போது நார்மலான ஒரு வீடியோவுக்கு இந்த சைஸஸ் கரெக்டாக இருக்கும். ஸோ எப்போதுமே இதை வந்து நீங்கள் ஒரு 30 செட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே நமக்கு போதும். இப்போ நெக்ஸ்ட் இதில் இருக்க இந்த கேமரா ஏபிஏ அப்படின்ற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். இல்லை செகண்ட் ஒன்னாக இருக்கிற கேமரா 2 APA அப்படின்றத சப்போஸ் உங்கள் டிவைஸ் சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னா நீங்கள் இதை செலக்ட் பண்ணிக்கலாம். இதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு வீடியோ கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, இந்த ஃபஸ்ட் ஒன்னாக இருக்கிற ஒரிஜினல் கேமரா ஏபி அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ இந்த கேமரா 2 APA அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு மேலே இருக்கிற இந்த ப்ராசஸிங் செட்டிங் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற இந்த நாய்ஸ் டிடெக்ஷன் அல்காரிதம் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற இந்த ஹை குவாலிட்டி அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம செட் பண்ணிக்கும் போது நம்ம வீடியோவோட ஆடியோ குவாலிட்டியில் நாய்ஸ் டிடெக்ஷன் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்து ஆன் ஸ்க்ரீன் GUI அப்படின்ற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். இது என்ன அப்படின்னா இதில் இருக்கிற டூல்ஸ் எல்லாமே நமக்கு ஹோம் பேஜில் செட் ஆகும். நம்ம இதில் எந்தெந்த டூல்ஸ் வேணுமோ அதை ஜஸ்ட்டு டிக் கொடுத்துட்டோம் அப்படின்னாலே அந்த டூல் எல்லாம் நம்மளோட அந்த ஃப்ரண்ட் பேஜில் டிஸ்பிளே ஆகும். நமக்கு இதில் முக்கியமாக தேவைப்படுற டூல் என்ன அப்படின்னா இந்த ஷோ ஆட்டோ ஒயிட் பேலன்ஸ் அப்படின்ற இந்த ஒரு ஆப்ஷனை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலே போதும். இப்போ நம்ம செட்டிங்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதை தவிர நீங்கள் வேறு எந்த செட்டிங்ஸுமே சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ இதெல்லாம் செட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் அப்படியே பேக் வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி ஒரு வீடியோவை பர்ஃபெக்டாக ஷூட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் என்னோடய மொபைலில் ஓப்பன் கேமரா ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் இப்போ ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ண போகிறேன். வீடியோ ரெக்கார்டிங் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம 3 விஷயத்த கரெக்டாக செட் பண்ணிவிட்டு அதை லாக் பண்ணிடணும். அது என்ன அப்படின்னா 1 எக்ஸ்போஷர், அதுக்கப்புறம் ஒயிட் பேலன்ஸ், அதுக்கப்புறம் ஃபோக்கஸ். இதை 3 நம்ம கரெக்டாக செட் பண்ணிவிட்டு வீடியோவை ஷூட் பண்ணோம் அப்படின்னா அந்த வீடியோ ஒரு ப்ரொஃபஷ்னல் லெவலில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதுதான் நான் உங்களுக்கு டெமோ மாதிரி இப்போ ஒரு வீடியோ ஷூட் பண்ணி காட்ட போகிறேன். இப்போ நான் என்னோடய மொபைலில் ஓப்பன் கேமரா ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு நானும் வீடியோ ரெக்கார்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலை, ஜஸ்ட் கேமரா மட்டும் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஷூட் பண்ண போகிறது இந்த செடியை தான் ஷூட் பண்ண போகிறோம். பட் இந்த கேமராவுக்கு முன்னாடி நான் ஒரு ஒயிட் பேப்பரை இன்சர்ட் பண்ணி வெள்ளை எடுக்கிறேன். இப்படி பண்ணும்போது இந்த வீடியோவோட பிரைட்னஸ் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட்டு 1 டார்க் ஆகும், அதுக்கப்புறம் வெள்ளை எடுக்கும்போது லைட் ஆகும். இப்போ பாருங்கள், டார்க்கர் லைட்டர் இந்த மாதிரி நமக்கு வந்து பிரைட்னஸில் வேரியேஷன் ஆகும். இதே மாதிரி தான் நம்ம வீடியோவில் ஒரு ஆப்ஜெக்ட் அங்கங்கே மூவ் ஆனிச்சு அப்படின்னாலும் அதோடய பிரைட்னஸ் வந்து டார்க்கராகவும் லைட்டராகும் இந்த மாதிரி வீடியோ ஃபுல்லாக மாறிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி மாறாமல் வீடியோவில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரே மாதிரி லைட்டிங்கில் தான் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த எக்ஸ்போஷர் சிம்பலை கிளிக் பண்ணிக்கலாம். இதை நம்ம அதிகப்படுத்தும் போது வீடியோட பிரைட்னஸ் அதிகமாகும், அதாவது லைட்டிங் அதிகமாகும். இதை கம்மி பண்ணும்போது பிரைட்னஸ் குறையும். வீடியோக்கு ஏற்ற மாதிரி இந்த பிரைட்னஸை கரெக்டாக லெவல் பண்ணி செட் பண்ணிக்கலாம். இப்போ கீழே இருக்கிற இந்த லாக் சிம்பலை கொடுத்துட்டு பிரைட்னஸை லாக் பண்ணிடலாம். இந்த எக்ஸ்போஷர் லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா வீடியோவில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நம்ம ஷூட் பண்ணும்போது ஒரே மாதிரியான லைட்டிங்கில் தான் இருக்கும், அந்த லைட்டிங் சேஞ்ச் ஆகாது. இப்போ நான் திரும்பவும் இந்த ஒயிட் பேப்பரை இன்சர்ட் பண்ணி வெள்ளை எடுக்கிறேன். இப்படி பண்ணும்போது அந்த டார்க்கர் லைட்டர் ப்ராப்ளம் இப்போ நமக்கு இருக்காது. ஸோ அந்த எக்ஸ்போஷரை ஃபஸ்ட்டு லாக் பண்ணிடணும். நெக்ஸ்ட் இந்த 3-dot ஐக்கானை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் அப்படியே லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்து இதில் இருக்கிற அந்த ஒயிட் பேலன்ஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே நமக்கு ஃபில்டர் ஆப்ஷன் மாதிரி தான். நம்ம ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வீடியோக்கு ஏற்ற மாதிரி கூட செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஆட்டோ அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே பேக் வந்துடலாம்.
இப்போ அந்த லாஸ்ட்டாக இருக்கிற லாக் சிம்பலை கிளிக் பண்ணிக்கலாம். இது எதுக்கான லாக் ஆப்ஷன் அப்படின்னா, அந்த ஒயிட் பேலன்ஸ் செலக்ட் பண்ணோம் இல்லையா, அந்த ஒயிட் பேலன்ஸ்க்கான லாக் ஆப்ஷன். இதையும் நம்ம லாக் பண்ணிக்கும் போது வீடியோவில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அந்த கலரில் வந்து எந்த சேஞ்சஸுமே வராது. அந்த ஒயிட் பேலன்ஸ் நம்ம எந்த அளவுக்கு செட் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி அப்படியே நமக்கு மெயின்டைன் ஆகும். திரும்பவும் இந்த 3-dot ஐக்கானை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் இருக்க இந்த AF அப்படின்ற ஆப்ஷன் என்ன அப்படின்னா, ஆட்டோ ஃபோக்கஸ். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபோக்கஸை செட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன், இது நமக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட் இந்த லாக் சிம்பிள் பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபினிட் ஃபோக்கஸ், இதுவும் நமக்கு நம்ம செட் பண்ண போகிறதில்ல. பக்கத்தில் இருக்கிறது மேனுவல் ஃபோக்கஸை செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இருக்கிறத நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும்போது மேனுவலாக ஃபோக்கஸை செட் பண்ணிக்க முடியும். இதை இன்க்ரீஸ் பண்ணும்போது ஃபோக்கஸ் நமக்கு கம்மியாகும், இதை குறைக்கும் போது ஃபோக்கஸ் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். பக்கத்தில் இருக்கிற ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஜூம் இன் ஜூம் அவுட்டுக்கான ஆப்ஷன். இதுவுமே நம்ம ஃபஸ்ட்டில் பார்த்தோம் இல்லையா, அதே ஆப்ஷன் தான் இது. நம்ம வந்து எந்த அளவுக்கு ஜூம் வேணுமோ அந்த அளவுக்கு செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணதுக்கப்புறமா நமக்கு ஃபோக்கஸ் ஸ்க்ரீனில் எந்த இடத்துல இருக்கணும்னு நினைக்கிறோமோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்டரில் ஃபோக்கஸ் வேணும் அப்படின்னா சென்டரில் ஒரு கிளிக் கொடுத்துக்கணும். அப்படி இல்லை லெஃப்ட் சைடு வேணும் அப்படின்னா லெஃப்ட் சைடில் கிளிக் பண்ணிக்கணும், அல்லது ரைட் சைடு வேணும் அப்படின்னா ரைட் சைடில் கிளிக் பண்ணிக்கணும். செட் பண்ணதுக்கப்புறமா மேலே இருக்கிற இந்த 3-dot ஐக்கானை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற இந்த லாக் சிம்பிளை கொடுத்துட்டோம் அப்படின்னா ஃபோக்கஸ் நமக்கு லாக் ஆகிடும். இப்போ ஃபைனலாக இந்த பேப்பரை இன்சர்ட் பண்ணி நான் எடுக்கிறேன். எடுக்கும்போது நமக்கு பிரைட்னஸ்லேயும் எந்த சேஞ்சஸுமே இருக்காது, அதே மாதிரி ஒயிட் பேலன்ஸ்லேயும் எந்த சேஞ்சஸுமே இருக்காது. சேம் இந்த ஃபோக்கஸ் வந்து அந்த பிளான்ட்டோட சென்டரில் தான் இருக்குமே தவிர பேப்பர் மேலே இந்த கேமராவோட ஃபோக்கஸ் நமக்கு வராது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே புரியும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்போஷர், ஒயிட் பேலன்ஸ், ஃபோக்கஸ் இதை மூணுத்தையும் கரெக்டாக செட் பண்ணி லாக் பண்ணதுக்கப்புறமா இந்த வீடியோ ரெக்கார்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டு நம்ம வீடியோவை ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பற்றின உங்களோட சஜஷனை கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க லைக் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.